ஹை கைஸ், இன்னைக்கு நாம 2014 ரிலீஸ் ஆன டெட் ஸ்னோ பார்ட் டூ மூவி தான் பார்க்க போறோம். இதோட பார்ட் ஒன் வந்து 2009 ரிலீஸ் ஆச்சு. பார்ட் ஒன்னு பார்க்காம பார்ட் டூ சுத்தமா புரியாது. அதனால பார்ட் ஒன்னு சும்மா ஒரு குட்டி கதை மாதிரி பார்த்துலாம் வாங்க. பார்ட் ஒன்ல நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வெக்கேஷனுக்காக ஒரு காட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க தங்கியிருந்த கேபின்ல ஒரு புதையல் கிடைக்கும். அந்த புதையல ஓபன் பண்ணதும் அங்க புதஞ்சி கிடந்த நாசிப்பட சாம்பிஸ் எல்லாம் உயிர் வந்து ஏந்திச்சிடுங்க. அப்படி ஏந்திச்ச சாம்பிஸ் எல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ கொடூரமா கொண்டுடுங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் மிஞ்சுவாங்க. அப்ப ஹீரோட கைய ஒரு ஜாம்பி கடிச்சிரும். அதனால ஹீரோ அவரோட கையை அவரே வெட்டிடுவாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினி அவரோட முதுகுல வந்து கைய வைப்பாங்க. அவர் ஜாம்பி நினைச்சு பயத்துல அவங்களோட கழுத்தை அறுத்து கொண்டுடுவாரு. அந்த இடத்துக்கு ஜாம்பி பட தலைவன் வருவான். ஹீரோ அவர்கிட்ட அந்த பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுவாரு. நம்ம ஹீரோ வந்து கார்ல ஏறுவாரு. அதோட பார்ட் ஒன்ன முடிச்சிருப்பாங்க. இங்க இருந்து பார்ட் டூ கண்டினியூ ஆகுது. அப்படி ஏறின நம்ம ஹீரோவை அந்த ஜாம்பி விடாம வந்து பிடிச்சி வெளியே இருக்குது. நம்ம ஹீரோவும் நான் தான் உன்னோட புதையில கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு என்ன இந்த மாதிரி தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அந்த ஜாம்பி விடாம வெளியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அந்த ஜாம்பி விடாம காரை புடிச்சுக்கிட்டே வருது. அந்த நேரம் பார்த்து எதிர்க்க ஒரு ட்ரக் வருது. ஹீரோ என்ன பண்றாருன்னா ட்ரக்கு கிட்ட வண்டி எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த ஜாம்பி மேல மோதி அதோட கை உடஞ்சி காருக்குள்ளே விழுந்துருது. அந்த ஜாம்பி அந்த ட்ரக்கோட போயிடுது. அப்ப அந்த உடஞ்ச கைக்கு பக்கத்துல காமிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல அது புதையலோட ஒரு காயின் இருக்கு. இந்த காயின் வந்து போன பாட்டுல ஹீரோட ஃப்ரெண்டு கார்ல எடுத்து வந்து வச்சிருப்பான். அந்த காயினை எடுத்து போட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து காரை எடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த அடிப்பட்ட ஜாம்பியை காமிக்கிறாங்க. அந்த ட்ரக்குக்காரன் யாரும் மனுஷனாதான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கான். அது ஜாம்பின்னு தெரியாம அந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா அவனுடைய நாக்கியை கடிச்சு துப்பிடுது. அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பி வந்து அந்த ட்ரக் டிரைவரை கொண்டுடுது. அப்புறமா அந்த கீழே விழுந்து கறந்த காயினை எடுத்து அந்த புதையல் பாக்ஸ்லயே போட்டுட்டு அந்த ஜாம்பி தலைவன் சிட்டியை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பாட்டுல அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப நாளா தூங்காம இருந்ததுனால அவருக்கு தூக்க தூக்கமா வருது. அதனால தூங்க கூடாதுன்னு எஃப்எம் போடுறாரு. ஆனா அந்த எஃப்எம்ல மெலடியான சாங் ஓடுது போல. ஹீரோ கண் அசந்துடுறாரு. தூக்கத்துல எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல குத்திடுறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காரு. அங்க அந்த டாக்டர் உங்களை கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க, அதனால காப்பாத்த முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. பக்கத்திலே ஒரு போலீஸ்காரன் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ அவர்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாமி கொண்டுடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா அந்த போலீஸ்காரன் நம்பவே மாட்டான். ஆனா ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவன் ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரன் உன்னோட லவர் நீ தானே கொன்ன, அதுக்கு எங்ககிட்ட பக்காவான சாட்சி இருக்கு, உன்னோட கைரேக பதிஞ்ச கத்தி எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஜாமி நினைச்சுதான் தெரியாம கொண்டு இருப்பாரு. அப்ப அந்த டாக்டர் உங்க கையும் உடஞ்ச நிலைமையில இருந்தது, ஆனா உங்க கை காருக்குள்ளே இருந்ததுனால அதை எடுத்து நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோட கை அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கு. காருக்குள்ள இருந்த கை அந்த ஜாம்பியோட கை. நம்ம ஹீரோ ஷாக் ஆகி துணி ஓபன் பண்ணி பார்த்தா லூஸ் டாக்டர் ஜாம்பி கையை தச்சு வச்சிருக்காரு. கையில வேற அந்த போலீஸ்காரன் விலங்கு மாட்டி வச்சிருக்கான். டக்குன்னு அந்த கை ஆட்டோமேட்டிக்கா அந்த விலங்க பிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அந்த டாக்டரோட நெஞ்சை கிழிக்குது. அந்த கை ஹீரோட பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. பக்கத்துல இருந்த போலீஸை தூக்கி செவுத்துல அடிச்சிருது. அதுக்கப்புறம் அங்க நிறைய போலீஸ் வந்து அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா அந்த ஜாம்பி தலைவனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஜாம்பி டாக்டர் ஜாம்பி தலைவனுக்கு நம்ம ஹீரோட கையை எடுத்து பிக்ஸ் பண்ணுது. அந்த ஜாம்பிக்கு ஏதோ சக்தி இருக்கு போல. அது கிட்ட கையை எடுத்துட்டு போன உடனே நம்ம ஹீரோட கை ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாம்பி உடம்புல ஒட்டிக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்காரு. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் வரான். அந்த பையன் ஹீரோட கையை பார்த்துட்டு உங்க கையை பார்க்க ஜாம்பி கை மாதிரியே இருக்கு, நான் ஜாம்பி ஸ்குவாட்ல ஒரு உறுப்பினர்னு சொல்றான். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது ஜாம்பி கை தான் நினைச்சுக்கிட்டு அப்படியே தம்பி இந்த பெல்ட்டை கொஞ்சம் அவுத்து விடுன்னு ஹீரோ சொல்றாரு. அந்த பையனும் அந்த பெல்ட் அவுத்து விடுறான். நம்ம ஹீரோ எழுந்திருச்சு வெளியே போக பாக்குறாரு. ஆனா வெளியில அந்த போலீஸ்காரன் தூங்கிட்டு இருக்கான். எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்குள்ள அவரோட கை அந்த பக்கத்துல அந்த பையனை பிடிச்சி ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போடுது. ஹீரோ பயந்து போய் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த பையன் கீழே மயக்கத்துல கடக்குறான். ஹீரோ அந்த ஜன்னல் வழியா குதிச்சு வந்து அந்த பையனுக்கு முதல் உதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நெஞ்சில் அமுக்குறாரு. அந்த கை ஃபோர்ஸ் தாங்காம நெஞ்சே உள்ள பொளந்துட்டு போயிடுது. அப்ப அந்த போலீஸ்காரன் சத்தம் கேட்டு ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பாக்குறான். அப்ப ஹீரோ வெளியே வந்த குடல் குந்தானிலாம் எடுத்து மறுபடியும் உடம்புலயே வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த போலீஸ்காரன் ஷாக் ஆகி போறான். ஹீரோவை நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அவனும் ஜன்னல் வழியா குதிச்சு துரத்துக்கிட்டே வரான். ஹீரோ இப்படி ஓடிட்டு இருக்குள்ள பக்கத்துல அந்த கார் சிம்பிளுக்கு அவர் கை ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த சிம்பிள் எடுத்து அந்த போலீஸ்காரன் தலையிலேயே விட்டு சாவடிக்கிறாரு. அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. அப்படியே ஹீரோ பாலத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு போன் வருது. அது அந்த பையனோட போன் தான். வரக்குள்ள எடுத்துட்டு வந்துருவாரு போல. அதுல அந்த ஜாம்பி ஸ்குவாடோட தலைவன் பேசுறான். பாபி இருக்காங்களான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அவன் பாத்ரூம் போயிருக்கான், என்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றாரு. உடனே அந்த ஜாம்பி ஸ்குவாட் தலைவன் பாபி எங்ககிட்ட ஜாம்பி கை பார்த்தேன்னு சொன்னானேன்னு கேக்குறாரு. ஆமா நானும் பாத்துருங்க ஜாம்பிஸ் எல்லாம், நான் ஜாம்பிஸ் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் சொல்லிட்டு ஹீரோ போனை வச்சிருக்காரு. இவ்வளவு நேரம் ஹீரோட்ட பேசியிருந்த அந்த ஜாம்பி ஸ்குவாட் தலைவனை காமிக்கிறாங்க. அவன் பாக்க கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு பழம் மாதிரி இருக்கான். ஸ்குவாட்னா கொஞ்சம் அதிகமான பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் மூணே பேர் தான் இருக்காங்க. அதுவும் அவங்க டீம்ல இருக்கிற பொண்ணு ஜாம்பிஸ நம்பவே இல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக கூட சுத்திட்டு இருக்குங்க போல. ஒருவேளை எப்படி அந்த டீம் லீடர் அந்த பொண்ணுங்க மனசை மாத்தி போகிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறான். இங்க கட் பண்ணா அந்த நாசி படையை காமிக்கிறாங்க. அந்த தலைவன் ஹீரோவை பழி வாங்கறதுக்காக அவங்களோட கூட்டத்தை கூட்டிட்டு வரான். ஆனா அவங்களோட கூட்டத்துல ஆளுங்க கம்மியா இருக்கிறதுனால ஒரு கல்லறைக்கு போயிட்டு அவனோட கைய வச்சு சக்தி கொடுக்கறான். அவனோட கைக்கு ஏதோ சக்தி இருக்கு போல. ஆனா அங்கிருந்து எந்த ஜாம்பிஸுமே எழுந்திரிச்சு வரல. அங்கிருந்த உடம்பு எல்லாமே எலும்பு கூட ஆயிட்டு இருக்கு போல.
சரின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி தலைவன் மனுஷனுங்களே ஜாம்பியா மாத்தறான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த சர்ச்சில் இருந்து ஒரு ஃபாதரை அவனுடைய கையால ஜாம்பியா மாத்திடுறான். அந்த ஃபாதரும் அவங்க கூட ஜாம்பியா சேர்ந்துக்கிறான். அங்க கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மியூசியம்க்கு வந்திருக்காரு. இந்த மியூசியம்க்கு எதுக்கு வந்திருக்காருன்னா, அந்த நாசி பட ஜாம்பிஸ் இருக்குல்ல அதோட பொருட்கள், அதோட முக்கியமா அந்த தலைவனோட முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கதான் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்காரு. இங்க வந்து அந்த மியூசியம்ல வேலை செய்யற பையன்கிட்ட அந்த தலைவனை பத்தி கேக்குறாரு. அவனும் ஒரு புக்கை எடுத்து காமிக்கிறான். அதுல அந்த தலைவனை பத்தி எல்லாமே போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண கன்ஸ், அவங்க யூஸ் பண்ண டேங்கர் எல்லாமே அந்த மியூசியம்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. வெளியில அந்த மியூசியம் பாக்குறதுக்காக நிறைய டூரிஸ்டும் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஹீரோ இப்படி பாத்துட்டு இருக்குள்ள அந்த இடத்துக்கு அந்த நாசி பட சாம்பிஸ்லாம் வருது. வந்த டூரிஸ்டையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்களும் கொடூரமா சாகடிக்குதுங்க. அதுல ஒருத்தனோட குடலை உருவி பஸ்ல இருந்து அந்த டேங்கருக்கு பெட்ரோல் மாத்துங்க பாருங்க, ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த சீன்லாம். இதை நம்ம ஹீரோவும் அந்த மியூசியம்ல அந்த பையனும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மியூசியம்ல அந்த பையன் இதை பார்த்து வாந்தியே எடுத்துறான். அந்த ஜாம்பி தலைவன் கொஞ்சம் பேர் ஜாம்பிஸா மாத்திட்டு வயசானவங்களெல்லாம் சாகடிச்சிடறான். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இப்ப மேல மியூசியம்ல இருக்க கன்ஸ் எல்லாம் எடுக்க மேல வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பையனும் மிலிட்டரி பம்ப மாதிரி அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அசையாம நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீன் எல்லாம் படத்துல வேற லெவல்ல காமெடியா இருக்கும். அப்ப அந்த ஜாம்பி தலைவன் வந்து இப்ப அந்த ஜாம்பிஸ் எல்லாம் மேல வந்து கன்ஸ் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்குதுங்க. அந்த ஜாம்பி தலைவன் இந்த ஊரோட மேப்பை எடுக்கிறான். ஏன் இந்த மேப்பை எடுக்கிறான்னா, இந்த ஊர் அழிக்க போறான், அதுக்காக தான் இந்த மேப் அவன் எடுக்கிறான். அங்கிருந்து அந்த டேங்கர் லாரி அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஜாம்பிஸ் எல்லாம் கிளம்பிடுது. எப்படியும் நம்ம ஹீரோவும் அந்த பையனும் தப்பிச்சிடறாங்க. ஹீரோவும் அந்த பையனும் கீழே வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு தாத்தா கண்ணை திறந்த மாதிரி செத்து கிடக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடிட்டு பின்னாடி திரும்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாத்தா ஜாம்பியா எழுந்திரிச்சு நின்னுட்டு இருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த தாத்தா எதுவுமே செய்யல. திரும்பி பார்த்ததும் ஹீரோ பயத்துல அந்த ஜாம்பி முஞ்சிலே ஒரு குத்து விடுறாரு. அந்த ஜாம்பியும் டக்குன்னு கீழே விழுந்துருது. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அப்படின்னா அந்த ஜாம்பி கையை வச்சுக்கிட்டு நம்மளால ஜாம்பிக்கு உயிர் கொடுக்க முடியும்னு. ஆனா அந்த ஜாம்பி உயிர் கொடுத்தா கெட்ட ஜாம்பியா மாறுதுங்க, நம்ம ஹீரோ உயிர் கொடுத்தா நல்ல ஜாம்பியா மாறுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ மறுபடியும் அதோட மூஞ்சிக்கிட்ட கையை எடுத்துட்டு போயிட்டு உயிர் கொடுக்கறாரு. அதே மாதிரி அது எழுந்திருச்சு அவங்க கூட நின்றுட்டு இருக்கு. அப்ப ஒரு கோடாரி வந்து அதோட நெத்திய பொழக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஜாம்பி டீம்ஸ் தான். ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஹீரோ நீங்க எப்படிங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் பாபியோட போனை ட்ராக் பண்ணி வந்தேன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க ஜாம்பிஸை பார்த்து மிரண்டு போகுதுங்க. ஏன்னா ஜாம்பிஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்ததுங்க. ஆனா இங்க ஒரு ஜாம்பிஸை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிடுதுங்க. அந்த டீம் லீடர் ஜாம்பிஸ் கூட போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறான். உடனே அந்த டீம் லீடர் ஹீரோ கிட்ட நம்ம எப்ப ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த விழுந்து கண்ட ஜாம்பியோட தலையில மறுபடியும் கையை வைக்கிறாரு. அதுக்கு மறுபடியும் உயிர் வருது. இதை பார்த்த அந்த டீம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவருக்கு இந்த மாதிரி சக்தி கிடைச்சதுன்னு. அங்க கட் பண்ண அந்த ஜாம்பி படையை காமிக்கிறாங்க. அந்த ஜாம்பி படை எல்லாமே ஊருக்குள்ள புகுந்து எல்லாரையும் மோசமா கொண்டுகிட்டு வருதுங்க. அதுலயும் ஒரு தாத்தாவும் பாட்டியும் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு ஜாம்பி போய் அந்த பாட்டிய தலையிலே அடிச்சு சாவடிக்கும். அந்த தாத்தாவையும் கொடூரமா சாகடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பேரையும் ஜாம்பியா மாத்தி அது கூட வச்சுக்குது. அங்க கட் பண்ண ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. அந்த ஜாம்பிஸ் பக்கம் அதிகமான படைங்க இருக்கு, நம்ம கிட்ட யாருமே கிடையாது, அதனால நம்ம நாசி படையான எதிரி ரஷ்யா படையை எழுப்பி விட போறோம்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த டீம் தலைவனும் அப்புறம் அந்த நல்ல ஜாம்பிஸும் அந்த ரஷ்யா பாட கல்லறிக்கு கிளம்புறாங்க. எப்படியோ ஒரு வழியா அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து ஹீரோ அவருடைய கையை கீழே வைக்கிறாரு. கையை வச்சதும் அங்க இருக்கிற எல்லா இடத்துக்குமே பவர் போகுது. அங்க இருந்து அந்த ரஷ்யா பட ஜாம்பிஸ் எல்லாம் எழுந்திரிச்சு வருதுங்க. இந்த ஜாம்பிஸ் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த ஜாம்பிஸை பார்த்து இவங்க கூட்டிட்டு வந்த அந்த நல்ல ஜாம்பியை பயப்படுதுன்னா பாத்துங்களேன். அப்ப நம்ம ஹீரோவும் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அப்ப அந்த ரஷ்யா பட ஜாம்பி தலைவன் ஹீரோ கிட்ட வந்து தலை குனிஞ்சு நிக்கிறான். உடனே ஹீரோ அங்க இருந்து கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அங்க கட் பண்ண அந்த ஜாம்பி படங்களை காமிக்கிறாங்க. அதுங்க ஒரு ஊரை நோக்கி படம் எடுத்து போயிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த டீம் லீடரும் அந்த நல்ல ஜாம்பி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்து அந்த கெட்ட ஜாம்பி படம் ஃபுல்லா சிரிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அந்த ரஷ்யன் பட ஜாம்பிஸ கூப்பிடுறாரு. இந்த கெட்ட ஜாம்பி படையோட இவங்க படம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதை பார்த்ததும் இந்த கெட்ட ஜாம்பி படம் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல கெட்ட ஜாம்பி தலைவனும் நல்ல ஜாம்பி தலைவனும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. நல்ல ஜாம்பி தலைவன் கெட்ட ஜாம்பி தலைவனை கொல்ல போயிட்டான். அப்போ ஒரு ஜாம்பி வந்து நல்ல ஜாம்பி தலைவனை கீழே தள்ளி விட்டுருது. அந்த கேப் யூஸ் பண்ணி கெட்ட ஜாம்பி தலைவன் நல்ல ஜாம்பி தலைவனை கொன்னுறான். இதை பார்த்த ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி போறாரு. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இதுதான். இதையும் கொன்னதுனால அவருக்கு நம்பிக்கையே சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஜாம்பி தலைவனை கொன்னதுனால அங்கிருந்து நல்ல ஜாம்பி படையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த டேங்கர் ஊரை நோக்கி போகுது. ஹீரோ அந்த டீம் தலைவன்கிட்ட, நீ போய் அந்த டேங்கரை கவனி, நான் இந்த கெட்ட ஜாம்பியை பாத்துறேன்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் நம்ம ஹீரோவும் அந்த கெட்ட ஜாம்பி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்காரு. அந்த ஜாம்பி ஹீரோவை போட்டு பொழந்து எடுக்குது. அங்க அந்த டேங்கர் போச்சுல அதை காமிக்கிறாங்க. அது உள்ள அந்த டீம் தலைவன் இறங்கி அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு ஜாம்பிஸ் அடிச்சு போட்டுறான். ஆனா அது உள்ள ஒரு மந்திரி ஜாம்பி இருக்கு. அந்த ஜாம்பி அந்த டீம் தலைவனுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்குது. அப்படியே அந்த ஃபைட் நடக்கிற கிரவுண்ட்ல காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவோட டீம் ஜாம்பிஸ் சுத்தி வளைச்சிடுதுங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்குங்க. அப்படியே அங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ போட்டு அந்த ஜாம்பிஸ் பொழந்து எடுத்துக்கிட்டு இருந்ததுல ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பிஸ் ஹீரோவை கொல்லவே போயிடுது. அப்ப அந்த டீம் தலைவன் அந்த டேங்கர் எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பி தலைக்கு பின்னாடி நிறுத்துறான். அப்ப ஹீரோ உன்னோட கதை இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அந்த ஜாம்பி ஹீரோ அப்படியே கொல்ல போகுது. அப்ப அந்த டீம் தலைவன் டேங்கரை
ஆன் பண்ணி விட்டுறான். அதுல இருந்து வந்த குண்டு அதோட தலையை செதைச்சிட்டு போயிடுது. ஹீரோ எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிடறாரு. அந்த ஜாம்பிஸ் அங்கேயே செத்து போகுது. அங்க கிரவுண்ட்ல காமிக்கிறாங்க, தலைவன் செத்ததுனால அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னா செத்து போகுதுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஜெயிச்சிடறாரு. அவர் நினைச்ச மாதிரி ரிவெஞ்சு எடுத்துறாரு. இதோட அந்த படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா என் ஸ்கிரீன்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அப்படி அந்த தனியா போன தலைய அந்த ஜாம்பி டாக்டர் எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.